தான் இத்தனை காலமா உன்னை நம்பி வேலைக்கு வச்சிருக்கனா? நான் இல்லாத இடத்துல நான் இருந்தா என்ன செய்வனோ, எப்படி நடந்திருப்பனோ அத நீ செஞ்சிருக்கணும். என் பொண்ணோட வாழ்க்கைய ஒருத்த சின்ன பின்னமாக்கிருக்கானா, அது எவனா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். The great Vaani Bhoominathan. Am I right? Greatness பதவியால வரதில்ல, பண்பால கிடைக்கிறது. பணத்தாலையும் கிடைக்கும் வாணி. பைத்தியக்காரங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனா நான் பைத்தியக்காரி இல்ல, எனக்கு உலகம் முழுக்க பிசினஸ் இருக்கு. என் பணம் எனக்கு கை கட்டி வேலை செய்யற கூலி ஆள் மாதிரி. என்கிட்ட அவ்வளவு பணம் கிடையாது, என்கிட்ட கூலி ஆளுங்களும் கிடையாது. ஆனா என்னைக்கும் என் புத்திக்கு நான் எஜமானா இருந்திருக்கேன். ஆமா, என்ன வேணும் உனக்கு? எனக்கா? எஸ், என்ன வேணும் உனக்கு? எனக்கு வேண்டியத உன்னால கொடுக்க முடியுமா? நான் வேணான்னு நிராகரிக்கிறது தான் பொதுவா மத்தவங்களுக்கு போய் சேரும். எனிவேஸ், வாழ்க்கையில நான் முதல் முதலா மோதுற பொண்ணு நீ. கமான் சூர்யா, ஒரு தப்பு நடந்து போச்சுன்னா அதுக்காக சாப்பிடாம இருக்க முடியுமா, தூங்காம இருக்க முடியுமா, இல்ல மூச்சு விடாம தான் இருக்க முடியுமா? கரெக்ட்மா, ஆனா ஆபீஸ் ஒர்க்ங்கிறது ரொம்ப முக்கியம்மா. கான்சென்ட்ரேஷன் இல்லாம நான் சொதப்பிட்டேன்னா அப்புறம் பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். எதுக்கு வீணா பயப்படுற? நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. சொல்ல போனா நீ இப்படி வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்தேன்னா இந்த மாதிரி கேனத்தனமா யோசிக்க தோணும். சரி, வேண்டாம், ஒண்ணு பண்ணட்டுமா? ஒரு வாரத்துக்கு அப்பா உன் கூட ஆபீஸ்க்கு வர சொல்றேன். நான் வேண்டாம் அவர்கிட்ட பேசுறேன். இதுல பேசுறதுக்கு என்னடா இருக்கு? I have no problem. நான் ஆபீஸ் வரதுக்கு ரெடியா இருக்கேன். பட் நான் ரெடியா இல்லையப்பா. நிஜமாவே எனக்கு வேலை பார்க்கற மூடு இல்ல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கப்பா. ஒரு ஒரு ஒன் வீக், ஜஸ்ட் ஒரு ஒன் வீக் டைம் கொடுங்க. நான் எப்படியாச்சும் தேறிடுவேன். எப்படி தேறுவேன்னு சொல்லு. சொல்லு, எப்படி தேறுவேன் நான் சொல்லட்டுமா? என்னைக்கு நீ டிம்பிளை போய் பார்த்து பேசுறியோ அன்னைக்கு தான் உன் மனசுல இருக்கிற குற்ற உணர்ச்சி சரியாகும். டிம்பிள் இங்க வந்தாளா? இங்க வரலையே? இங்கேயும் வரலீங்களா? கோயிலுக்கு போலன்னு சொல்லிட்டு போனாங்க சம்பந்திங்க. போனவ எங்க போனானே தெரியல. இது வரைக்கும் வீடு வந்து சேரலீங்க. 10 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு போனா சம்பந்திமா, இத்தனைக்கும் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோயில் தான், ஆனா போய் 2 மணி நேரம் ஆகுதுங்க. எங்க போனா என்ன ஆனான்னு ஒண்ணுமே புரியலீங்களே. நீங்க போன் பண்ணி பாத்தீங்களா? ஐயோ, லைனே போக மாட்டேங்குது தம்பி. அக்கம் பக்கத்துல தெரிஞ்சவங்க அவங்க இவங்கன்னு எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு பாத்துட்டோங்க. பக்கத்துல இருக்கிற அத்தனை கோயிலையும் போய் பார்த்தங்க சம்பந்திங்க. அங்க உள்ளவங்க கிட்டே விசாரிச்சு பார்த்துட்டேங்க. யாருமே தெரியலங்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க சம்பந்திங்க. வயிற்று பிள்ளத்தாச்சு பொண்ணு, ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நான் என்னங்க பண்ணுவேன்? ரொம்ப பயமா இருக்கு சம்பந்திமா. சச்சா, எதுக்கு நீங்க பாத்துட்டு பாருங்க. அன்னைக்கு அதெல்லாம் எதுவும் ஆயிருக்காது, கண்டிப்பா திரும்ப வந்துருவாங்க. என்ன மொபைல்ல சார்ஜ் இல்லாம இருந்திருக்கலாம், சிக்னல் ப்ராப்ளமா இருந்திருக்கலாம், பயப்படாதீங்க, நிச்சயமா வந்துருவாங்க. எது படிச்சாலும் அது வாழ்க்கைக்கு உபயோகமா இருக்கணும். ஆஃப் கோர்ஸ், நீ சொன்ன மாதிரி 4 பேருக்கு நல்லது செய்யணும். பவித்ரா, சரவணா, சரவணா, தேனுக்கு ரிசல்ட் வந்துடுச்சு. அவளுக்கு 494 மார்க். சூப்பர் தினே. Thank you. Congrats. ஒரு ஹாஃப் அவர் வெயிட் பண்ணு, அர்ஜென்ட்டா வெளியே போயிட்டு இருக்கேன். வந்து உன ஃபுல்லா பாராட்டுறேன். பவித்ரா, போலாம். எங்கங்க போறோம் இப்போ? பேசலாம், டைம் இல்ல. நீ வா. டேய், சொல்லுங்க. டேய், எங்க வாங்க சார். பொதுவா பொறுக்கிங்க இல்லாத இடத்துல போலீஸ்க்கு வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க. இது பொம்பளைங்க மட்டும் இருக்கிற இடம். நீங்க எங்க
பாதுகாப்புக்காக வந்திருக்கீங்கன்னு எடுத்துக்கலாமா? நக்கலா, மரியாதையா உண்மையை சொல்லு. என் அண்ணி எங்க மறைச்சு வச்சிருக்க? ஐ எம் சாரி, இன்ஸ்பெக்டரா வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன். உங்க அண்ணியோட கொழுந்தனாரா வந்திருக்கீங்கன்னு இப்பதான் புரியுது. எனிவே, நீங்க என்னவா வந்திருந்தாலும் நீங்க தேடிட்டு இருக்கிற விஷயத்துக்கு நீங்க வர வேண்டிய இடம் இது இல்லை. அவங்க காணாம போனதுக்கு நீங்க தான் காரணம்னு நாங்க கண்டுபிடிச்சா ரொம்ப கஷ்டமாயிடும் மேடம். மிஸ்டர் கௌதம், நான் சீரியஸாவே சொல்றேன், உண்மையிலேயே உங்க அண்ணி என்ன ஆனாங்கன்னு எனக்கு தெரியாது. உங்க வீட்டுக்கு வந்து உங்க அம்மா கிட்ட நான் கோமா பேசுறது உண்மைதான். என்னால உங்க அண்ணிக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்கலான்னு நீங்க சந்தேகப்படுறத நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஆனா இப்படி சில்லறத்தனமா மாட்டிக்கிற அளவுக்கு நான் அப்படி ஒண்ணு அமைச்சூர் இல்லை. எதிரி யாரா இருந்தாலும் எனக்கு நேரடியா மோதறது தான் பிடிக்கும். இப்படி மறைஞ்சு நின்று முதுகுல குத்துறதெல்லாம் எனக்கு தெரியாத விஷயம். இந்த நடிக்கிற வலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. தபார், நான் பொறுமையா கேக்குறேன், ஒழுங்கு மரியாதையை அண்ணி எங்க மறைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிடு. இல்லைன்னு வச்சுக்கோ, போலீஸ் விசாரணை எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன்.